ஜூலை மாதம் குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாஜக கூட்டணி நிறுத்தும் வேட்பாளர் வெற்றி பெற 1.1% ஆதரவு தேவைப்படுகிறது. இதற்காக யாரை அணுகும் பாஜக கூட்டணிக்கு எதிராக நிற்கும் அணி எது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வருகின்ற ஜூலை 25ஆம் தேதி இப்ப இருக்கிற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துடைய பதவிக்காலம் முடிகிற நிலையில அடுத்த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஜூலை மாதம் நடைபெறவிருக்கு. இந்த தேர்தல் குடியரசுத் தலைவர் தேர்தலா மட்டும் நின்றுடாம 2024 தேர்தல் கூட்டணியை கணிக்கக்கூடியதாகவும் மாறியிருக்கு. எம்எல்ஏ எம்பிக்களுடைய வாக்குகள் அடிப்படையில குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறார். இதுல வெற்றி பெற பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள் தேவைப்படுது. அந்த வகையில பாஜக கூட்டணிக்கு இருக்கிற எம்எல்ஏ எம்பிக்களுடைய மொத்த ஆதரவு 48.9%, மீதமுள்ள 51.1% வாக்குல காங்கிரஸோட பலம் 21.9%, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனா, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகளோட பலம் 29.2%. இதனால குடியரசுத் தலைவர் நிர்ணயிக்கிறதுல யாருக்கும் பெரும்பான்மை இல்லாம இருக்கு. இப்ப பாஜக வெற்றி பெறணும்னா 1.1% வாக்குகள் தேவைப்படுது. இங்கதான் பாஜகவுக்கு சிக்கல் எழுந்திருக்கு. குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு தேவைப்படுற மீதமுள்ள வாக்குக்காக ஒடிசாவுடைய பிஜு ஜனதா தளத்தோடைய ஆதரவையோ அல்லது ஆந்திராவோட ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட ஆதரவையோ பெற முயற்சி பண்ணிட்டு இருக்கு பாஜக. ஆனா இதுக்கு இடையில தான் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரியான நடவடிக்கைகளை ஈடுபடுறதா சொல்லப்படுது. பீகார் மாநிலத்துல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுற ஜாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியா நடத்த நிதிஷ்குமார் முயன்றுட்டு வராரு. ஆனா கூட்டணியில இருக்க பாஜக இதுக்கு தயங்குறதால குடியரசுத் தலைவர் தேர்தல பாஜகவுக்கு நிதிஷ்குமாரோட ஆதரவு கிடைக்காம இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால ஏற்கனவே இருக்கிற பாஜகவுக்கு 48.9% வாக்குகளும் மேலும் குறைய வாய்ப்பு இருக்கு. பாஜக இப்படி ஒரு பக்கம் கணக்கு போட்டுட்டு இருக்கிற நிலையில மறுபக்கம் மாநிலங்களை மையமா வைத்து செயல்படும் கட்சிகள் பாஜகவுக்கு எதிராக ஒன்று கூடுறதும் தொடங்கியிருக்கு. 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவும் காங்கிரஸும் அல்லாத கூட்டணியை உருவாக்க முயற்சி எடுத்துட்டு வர தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் குடியரசுத் தலைவர் தேர்தலையே அதை செயல்படுத்தி பார்க்க தொடங்கியிருக்கார். அதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால், சரத் பவார், அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், பகவந்த் மானை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு இடையில மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிட்டையும் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின்ட்டையும் போன்ல பேசியிருக்காரு சந்திரசேகர் ராவ். இது போக பாஜகவோட கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமாரையும் பாஜக ஆதரவு கேட்கிற நவீன் பட்நாயக்கையும் மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரேவையும் சந்திக்க இருக்காரு. ஒருவேளை இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்தா கேசிஆரோட கூட்டணி பலம் குடியரசுத் தலைவர் தேர்தல் முடிவை தீர்மானிக்கும். அதே நேரத்துல காங்கிரஸை விட்டுட்டு திமுக, சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ்லாம் இந்த கூட்டணியில சேருமாங்கிறதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. Headlines, special top stories, இன்றியமையாத breaking news, digital exclusives, பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR stories. நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்கறதுக்கு Airtel DTHல இந்த நம்பர்லயும், Tata Playல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். Stay tuned and keep watching News Tamil.